அதிகாரம் 4. விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் நீதிமான் ஆக்கப்பட முடியும் என்னும் சத்தியத்தை பவுல் இந்த அதிகாரத்திலும் தொடர்ந்து எழுதுகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நாம் நீதிமான் ஆக்கப்பட முடியாது என்பது நிச்சயம். நியாயப்பிரமாணத்தை விட சுவிசேஷம் மேன்மையானது என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். கலாத்தியர்கள் மனந்திருந்தி இரட்சிக்கப்பட்ட பின்பு அவர்களுடைய ஜீவியத்தில் ஏற்பட்ட ஆசீர்வாதமான மாற்றங்களை பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். ஆரம்பத்தில் கலாத்தியா தேசத்தில் உள்ள விசுவாசிகள் பவுல் மீது மிகவும் அன்பாகவும் பிரியமாகவும் இருந்தார்கள். கள்ளப்போதகர்களின் குணாதிசயங்களை பவுல் விளக்குகிறார். அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர் மீது அன்பாகவும் பிரியமாகவும் இருக்கிறார். ஈசாக்கு இஸ்மவேல் ஆகியோரின் சரித்திரம்